अग्नि गर्भजिदे नमः इंद्रजीव धर्म वाणी प्रिया नमः अभिया नमः सतलाई प्रिया नमः प्रिय नमः ब्रह्मा सागरा नमः गृहपदे नमः कामिने नमः ओम कुटिया नमः कौसान त्रा नमः चंटा नमः गुणातीता नमः निरंतर नमः अनंता नमः रोयम सुधर्म सुधार्थित पदाम निवासम केवला चित्रिन मां क्रीडाय मां संसार बुढ़ावने नमः लेम मत्रे नमः सामवल प्रिया नमः परसुर भगवत भगवदेव सिया नारी एर गंधत वजे गदरी पराशे धाम गुणम निवेद्यम जामी कवजा यस्वा नारी हिंडत्वे कदरी पर नाम समिपे यम निवेदा जामी प्रोतां पंवेदां प्रवान प्रजापान पुलवान भक्ति शंद्रमा पापां प्रवान प्रवान प्रजापान पुलवान भक्ति एवं वेदा लोकामा यतनम वेदा आ यतनम भान भक्ति वेदवतम रोट पान हिम शमर का जामी शिवात चित्रम परमान पादवी पदजे महादेवा विडियतम वरुमै पलमगे करियदे மலர்ச்சிலம்படி ஊன் உடம்பாளையும் வல்லத்திரானார்க்கு வாய் கோபிரபாசன் தென்னன் தெளிவாய்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புரிந்தம் கலா மணி விளக்கேன். போற்றி எல்லாத்து வர்க்கம் இறைவா போற்றி. நம்ம உதகை மண்டலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓடப்பம் வந்தில் ஆனந்த விநாயகர் கோவிலில் வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் கொரோனானால் கொஞ்சம் கம்மியாக பூஜைகள் நடக்குது. எல்லாம் ஆண்டவன் செயல் எல்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் விநாயகர் முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். முதல்ல அதை பிரார்த்தனை முதல்ல தாய் தகப்பனை முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா மதிக்கிறதே இல்லை குழந்தைகள்லாம். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டேன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் நம்ப. எதுக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னோன்னா முதல்ல மாதா அம்மா அப்புறம் அப்பா. மாதா பிதா குரு
அவர் குருவை வணங்கணும் எல்லாருமே. ஏன்னு கேட்டால் குருவை ஏன் வணங்கணும்னா குருவையும் மறந்துடுறாங்க. மாதா பிதா குரு தெய்வம், கடைசியில் ஏன் தெய்வத்தை வச்சோன்னா தெய்வத்தையாக நினைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தையும் மறந்தனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர்றது. ஏன்னா எதுவுமே ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லி சுவாமியை நினச்சாவே எல்லாம் நல்லபடியாக இருக்கலாம். ஆண்டவனாக பிரார்த்தனை பண்ணிங்க, நம்ம ஆனந்தவனாயாரை பிரார்த்தனை பண்ணிங்க, நம்ம பிள்ளையார்பட்டி கற்பவனாயாரை பிரார்த்தனை பண்ணுங்க, முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிங்க, திருப்பூன்ற முருகப்பெருமானையும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும், சுபீட்சமாக இருக்கணும், எந்த இடையூறு வரக்கூடாது. இனிமே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இப்போயாவது கொஞ்சம் சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்குங்க. நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணால் தான் அங்கே நடக்கும். நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிட்டு இங்கே வந்து இருந்தாக்கா அது சரியாக வராது. சாமி நான் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு நினச்சா அது வேலையாகாது, விநாயகர் மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் கடைசியில் கடவுளை நினச்சாங்க. கடவுளை மறக்கக்கூடாதுதான் கடவுளை கடைசியில் சொல்கிறாங்க. அவங்களே மறந்தாக்கா இந்த மாதிரி தான் வருது. கடவுளை நினச்சாக்கா எந்த ஒரு கஷ்டங்களும் வராது. எல்லோரும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சுபீட்சமாக இருக்கணும், நல்லா விவசாயம் வரணும், நல்லா மழை வரணும், எல்லோரும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க.